நான் இதே கிளாஸ்ல இப்போ பைலகம் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கால்குலேட்டரை வைக்கிறதுக்கு பைலகம்ல எனக்கு ஸ்பேஸ் வேணும், அதை கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோன்னு இங்கே காட்டுறேன் அண்டர்லைன், த வேல்யூ ஆஃப் தி லோக்கல் வேரியபிள் கால்குலேட்டர் இஸ் நாட் யூஸ்ட். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த ஆப்ஜெக்டை எங்கேயுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். கால்குலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறேன். அப்போது இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்கு ப்ராக்கெட்ஸ் போட்டேன், ப்ராக்கெட்ஸ் போட்டு செமிகோலன் போட்டேன். இப்போ நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அந்த ரெண்டு நம்பரை டைரெக்டாக இங்கே கொடுக்குறேன், 5, 4 அஞ்சையும் நாளையும் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஆடுனா ரெண்டு நம்பரை கூட்டி ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், சிஸ்டம் தெரியாது. கரெக்டாக இந்த இடத்துல ஏடிடின்னு போட்டாலும் ஒன்று தான், ஏபிசின்னு போட்டாலும் ஒன்று தான், சிஸ்டமோட ஆங்கிளில் நம்மளோட ஆங்கிளில் தான் ஏபிசிக்கு அர்த்தம் கிடையாது, ஏடிடிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. சிஸ்டமோட ஆங்கிளில் இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த ஏடிடினா என்னங்கிறதுக்குண்டான டெஃபினிஷனே எனக்கு கொடுங்க அப்படின்னு இப்போ சிஸ்டம் கேட்கும். ஒன்று டெஃபினிஷனை கொடுங்கன்னு கேட்கும், அப்படி இல்லைனா இதுக்கு இன்னும் டெஃபினிஷன் இல்லை அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே சிஸ்டம் ஏதோ சொல்லுது, அப்படி சொல்கிறது தான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறது. அது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்ப்போம். The method add int comma int is undefined for the type பைலகம். இதை எடுத்து வச்சுக்கிடுவோம். The method add int comma int is undefined for the type பைலகம். நம்ம கால்குலேட்டர் add 5, 4, 5 கொடுத்துருக்கோமா? அப்போ இது இந்த ஆடுங்கிறது மெத்தட், இந்த ப்ராக்கெட்ஸை வச்சு இது ரெண்டும் மெத்தட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. இந்த மெத்தடில் ரெண்டு இன்டீஜர் பார்த்தா இன்டீஜர் மாதிரி இருக்கிற ரெண்டு வேல்யூவாக அனுப்பி வைக்கிறீங்க, அதுதான் இங்கே இன்ட் கமா இன்ட். இது ரெண்டும் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஆர்குமெண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் வேலையை செய்கிறதுக்கு உண்டான தேவையான இன்புட்ஸ். ஆடுங்கிற வேலையை செய்கிறதுக்கு தேவையான இன்புட்ஸ் இஸ் அன்டிஃபைன்ட். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆடுன்னு நீங்கள் ஏடிடின்னு என்ன சொல்கிறீங்க? நமக்கு தான் இது ஆட், சிஸ்டம்க்கு இது ஏடிடி தான். ஏடிடினா என்ன சொல்லணுங்கிறத நீங்கள் சொல்லலையே. ஃபார் தி டைப், ஃபார் தி டைப்ங்கிறது ஃபார் தி கிளாஸ் பைலகம்ங்கிற கிளாஸில் இது என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லலையே. அப்போ அதோட டெஃபினிஷன் பைலகம்ங்கிற கிளாஸ்க்கு உள்ளேயே இருக்கணும், வெளியில் போய் தர முடியாது உள்ளேயே, ஆனால் மெயின் மெத்தடுக்கு வெளியில் இருக்கணும். த மெத்தட் ஆட் இன்ட் கமா இன்ட் இஸ் அன்டிஃபைன் ஃபார் தி டைப் பைலகம். கிரியேட், நான் இந்த இங்கே சாய்ஸ் காட்டுது எக்லிப்ஸு, கிரியேட் மெத்தட் ஆட் இன்ட் கமா இன்ட் அப்படின்னு காட்டுது, அதை கொடுக்குறேன். இங்கே இன்ட் ஐ இன்ட் ஜே ப்ரைவேட் வாய்ட் ஆட் இன்ட் ஐ இன்ட் ஜே அப்படின்னு காட்டுதா? அதாவது என்னோடய வேலைக்காரரை கூப்பிட்டு, ரோபோவை கூப்பிட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோ, கால்குலேட்டர் எடுத்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ரெண்டு நம்பர் நான் கொடுக்குறேன், 5, 4 அப்படின்னு. அப்போ அதோட டெஃபினிஷனில் ஒரு டெஃபினிஷன் ஒரு பிடிஎஃப் புக்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். யூசர் எந்தெந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காரோ அதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு உன்னோட மெமரியில் வச்சுக்கோ. 5 கொடுத்துருக்காரோ 5 உன்னோட மெமரியில் முதல்ல சிஸ்டமோட ப்ரோபோ புரிஞ்சுக்கிறது, அந்த 5 நம்மளோட மெமரியில் வச்சுக்கணும். அடுத்து 4 கொடுத்துருக்காரு, 4 நம்மளோட மெமரியில் வச்சுக்கணும். மெமரியில் கொண்டு போய் வைக்கணும்னு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக டேட்டா டைப் வேணும், கண்டிப்பாக வேரியபிள் வேணும். அதை சும்மா ஐ ஜேன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஐங்கிறதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5. ஜேங்கிறதோட வேல்யூ 4. இங்கே உள்ள வந்து இப்போ இன்ட் அடிஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஜே செமிகோல, வழக்கம் போல் ஒரு சிஸ்டம் ஸ்டேட்மெண்ட் addition result is அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஸ்டேட்மெண்ட் addition அப்படின்னு கொடுத்துறேன். அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். addition result is 9 அப்படின்னு அவுட்புட் வருதா? இங்கே வச்சுட்டு இந்த 5, 4 ijவுக்கு அசைன் ஆயிருக்கு, அவ்வளோதான். இந்த 5 ஐக்கும் 4 ஜேவுக்கும் அசைன். இதை இப்படியும் கொடுக்கலாம், நான் இங்கேயே வேல்யூ வச்சுக்கலாமா? இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு 5, பி ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஏ இங்கே ஏ கமா பி அப்படின்னு கொடுக்கலாமா?
கொடுக்கலாம். இப்போ ஏங்கிறதோட வேல்யூ வந்து ஐயில் போய் அசைன் ஆகும், பிங்கிறதோட வேல்யூ ஜேயில் போய் அசைன். புரியுதா? இப்படி கொடுத்தாலும் அதே அவுட்புட் தான் நமக்கு.